அன்பே சிவம். வாங்க, பேரம் எடுத்தீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா இல்லை ஹாலிடேவா? வந்து ஜூமில் படிக்கிறீங்களா இல்லை ஸ்கூலுக்கு பஸ்ஸில் அப்பா கூட வண்டியில் போய் இறங்கி அங்கே ஸ்கூலில் படிக்கிறீங்களா? அப்போத்தாக்கு சொல்லுங்கள், நைட்டு சொல்லுங்கள், ஏஞ்சல் வந்து என்கிட்ட சொல்லும், ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி அப்பத்தா சாமி விஷயங்களை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், ஓகேவா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்குங்க. புரிகிறப்போ இது அப்பத்தாலாம் சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லாட்டி உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க யாராவது இருந்தால் இது கரெக்டு, இது இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆர்கியூ பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எதையுமே ஆர்கியூ பண்ணாதான், கேள்வி வந்தால் தான் எப்போவுமே அது வந்து நிறைவாக இருக்கும். கேள்வியே கேட்கலைன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆர்கியூ பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், அப்போ தான் இன்றைக்கி இந்த உபதேசம் கேட்குறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து அப்பத்தாவோ பாட்டியோ ஆயாவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா காலையோட வேலையோட வேலையாக ஒரு வேலை பண்ணுவாங்க. ஐயாவோ அப்பாவோ யாராவது பாட்டையாவோ மாமாவோ ஒரு வேலை பண்ணுவாங்க. அது என்ன வேலை பார்த்துருக்கீங்களா? வாசல்லையோ எங்கனையோ நம்ம அந்த பஞ்ச பாத்திரம் அது வச்சுட்டு விபூதியை நல்லா குழச்சிட்டு இப்படி துர்நார் பூசுவாங்க, இங்கே பூசுவாங்க, இங்கே பூசுவாங்க, இங்கே பூசுவாங்க, இங்கே பூசுவாங்க. அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அவங்க சரி இவங்க உபதேசம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்களும் உபதேசம் கேட்கலையா? உபதேசம் கேட்டுருங்க, நல்லது அப்படிம்பாங்க. அந்த காலத்துலலாம் நதிக்கரையில் போய் உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டு உபதேசம் கேட்கணும். இப்போ எப்போ உபதேசம் கேட்க நம்ம இருக்க இடத்துக்கே வராங்க. நம்ம கோயில்கள்லே சாமி கும்பிட்டு வரையில் அந்த பக்கமாக உட்காந்துருக்காங்க. உபதேசம் சொல்கிறதுக்குன்னே ஐயர் வந்து உட்காந்துருப்பாங்க. அது உபதேசங்கிறத என்னதான் அப்போத்தான் சொல்கிறேன். அது என்னன்னு எனக்கு யாரும் சொல்லலை, இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறேன். அது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியல அப்தாவுக்கு. அது உபதேசங்கிறது அது வந்து என்னென்னா ஓம் நம சிவாய மந்திரம் இல்லை சிவாய நமக, அந்த மந்திரத்தை மூணு தடவை காதில் சொல்லுவாங்க. அதுதான் உபதேசம், ஓகேவா? அதனால நம்ம அதை காதில் வந்து சாமி சொல்கிறதுக்கு பதிலாக ஐயர் மூலியமாக அதை காதல் கேட்குறோம். சாமியே வந்து நம்மகிட்ட சொல்கிற மாதிரி ஓம் நம சிவாய வந்து வந்துடுறது. நம்ம யூதி பூசிக்கிறது மட்டும் இல்லை, காலையில் கொஞ்சம் நேரம் வந்து அந்த உட்காந்து பத்மாசனம் போட்டு செய்கிறதில் கிடையாது. அது எப்போ நம்ம அதுக்கு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், சைவமாக இருக்கணும், அப்புறமேல் வந்து நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும். வந்து அதாவது என்ன சொல்கிறது, சுத்தமாக நம்ம அடியாராக மாறிட்டோம்னு அர்த்தம். அதனால எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உபதேசம் கேட்டுட்டு அந்த விபூதி பூசுறதோடு விட்டுறப்படாது. அப்புறம் விபூதி பூசுறதை பற்றி சொல்கிறேன். விபூதி வந்து விபூதி கீழே சிந்துனா எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கு அப்பத்தாக்கு எப்படி தெரியும். அதாவது இந்த பூதி சிந்தையில் என்னாகுமா, நம்ம அடுத்த பிறவி வேண்டாம், பிறவின்னு ஒன்று இருந்தால் உண்ணியாக பிறப்புமா. இந்த டாக்லாம் இருக்கும், நாய் மேலே குட்டி குட்டியாக இருக்கும், உண்ணி மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு சில சமயம் இப்படி மாறி வரும், ஒரு மாதிரி பரு மாதிரி ஒன்று நீட் 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 நீட்டிட்டு வரும். அதுதான் நாய் உண்ணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதனால் விபூதியை வந்து நம்ம சிந்தவே கூடாது. விபூதி எடுத்து விபூதி எடுக்கிற மடல்லையோ விபூதி எடுக்கிற இதுலையோ எடுத்து கோயிலில் விபூதி வாங்கினா கூட இந்த கையில் இப்படி பண்ணணும், இப்படி மூணு தடவை இப்படி பண்ணணும். பண்ணணும்னா வள்ளு 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 வள்ளுன்னு வந்துடும். வந்தோன்னே என்ன இப்படி அண்ணாக்க வச்சுக்கணும், அப்போ கண்ணில் படாமல் இருக்கும். அண்ணாக்கா சாமியை பார்த்தோ வானத்தை பார்த்தோ பார்த்து இப்படி பண்ணிவிட்டு விரல் கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்படியே வச்சா தான் மூணு இது வராது, ஓகேவா? சிலர் தண்ணியை தொடுவாங்க, சிலர் நம்ம கையில் இருக்க அந்த ஸ்வெட்டிங்கே போகிறோம். இப்படி மூணு தடவை பண்ணிவிட்டு அதை அப்படி இது பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி கொஞ்சம் வேற அகலம் பண்ணிவிட்டு மூணு தடவை போயிட்டு வரணும். அதே இதில் மாறாமல் மூணு தடவை கையை எடுத்து மூணு தடவை பூசலாம், இல்லை இப்படி போயிட்டு வரணும். சில விபூதி பூசுவாங்க நடுவில் மட்டும் நடுக்கும், அவங்க நெத்தி வந்து குழிவாக இருக்கும், அவங்க நெத்தியும் குறுகலாக இருக்கும். அந்த எண்ணங்களும் நெத்தி அகலமாக இருந்தால் அவங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சிலர் பாருங்கள் நெத்தியில்னா கூட மண்டை வரைக்கும் கூட அந்த வழுக்க மண்டை தெரியாமல் அது இப்படி அப்படி பூசிக்குவாங்க, அப்படி அள்ளி அப்படி பூசிக்குவாங்க. வந்து குட்டி பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், எங்கேயாவது சொல்லல அதை கேட்டு என்ன பண்ணுங்கள், என்னை எங்கேயாவது பார்த்துருச்சு வச்சுக்கோங்க, உடனே டபக்குன்னு ஒடிப்போம். விபூதியை கைக்குள்ளே விட்டு டபக்குன்னு பூசி டபக்குன்னு பூசிட்டு வந்திருக்கோங்க. அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, சின்ன குட்டி பசங்க அழகா ஐயோ அப்போ தான் சொல்லியிருக்காங்க விபூதி பூசணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதானே சொல்லியிருக்காங்க நம்ம இதில்,
நீரிட்ட நெத்தியும் வாராதுகான் கடைவழிக்கே. நம்ம கடைசி காலத்தில் போகிறப்ப என்ன ஆகிருது, நம்ம உடம்பு இவ்வதான் இருக்கு, அந்த இப்புது கூட நம்ம கடைசி காலத்தில் வராதான். ஓகேவா, மாட்டோட சாணத்தை தானே நம்ம இப்புதியாக யூஸ் பண்ணுறோம், அதனால் அது கூட வந்து நீரிட்ட நெற்றி நீர் இல்லாத நெத்தி வந்து வாராதுகான் கடைவழிக்கு புண்ணியத்தை கொடுக்காதான். நெத்தியில் இப்பூதியோடு இருந்தால் தான் நமக்கு வந்து புண்ணியத்தை கொடுக்குமா. ஓகேவா, நம்மளை பார்த்தாலே கை எடுத்து கும்பிடணும் மாதிரி இருக்கும். இப்பூதி அவ்வளோ அழகாக பூசியிருந்தோம்னா நான் கூட அப்போத்தா இதை பற்றியெல்லாம் தெரியாது, என்ன பண்ணுவேன், இப்பூதி எடுத்தனா அழகாக அப்படி நீட்டாக அப்படி கண்ணாடி வந்து நீட்டாக ஒன்று பூசிக்குவேன். இப்போ தான் இப்பூதினா இப்படி பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஓகே, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, 60 மேலே தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, லேட்டாக தெரிஞ்சாலும் நீங்கள் அதை மாதிரி கற்றுக்க. அதே மாதிரி நம்ம வந்து உப்பு போடலையும் சிந்தப்படாதான், உப்பும் சிந்தவே கூடாதான். ஆனால் வந்து அரிசி போடையில் அது போடையில் ஏதாவது சிந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிதறல் அப்படிம்பாங்க. சிதறல்னா என்ன, அது எப்போவுமே நிறைவாக இருக்காது, சில சிதறல்கள் இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் இன்ப துன்பத்துக்கு சொல்லுவாங்க, துன்பம் வரையில் கஷ்டம் வரையில் சில சிதறல் இருக்கும்ப்பா, சரி பண்ணி போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்ம நகரத்தால் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் விரைய செலவும்பாங்க. ஓகேவா, இது விரைய செலவு இருக்குமா, நிறைவான செலவு இருக்குமா, விரைய செலவு இருக்குமா. அதனால் நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரி மாவிளக்கு போடையில் மாவிளக்கு கொஞ்சம் கூட வெள்ளம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது நல்ல சகுனம் அப்படிம்பாங்க. மாவிளக்கு பெருகிருச்சுன்னா நல்லது, நீ எல்லாமே நல்லா பெருகி வரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கோலம் போடையில் நம்ம கோலம் போடையில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கோலம் பெருகுனா நல்லது, எல்லாமே பெருகி அவங்க வந்து ஒரு இதை கூட ஒரு ஆப்போசிட்டானது கூட அதை நிறைவாக ஏற்றுக்கிறது தான் வந்து நம்ம குலத்தில் வந்து ஒரு பெரிய பண்பான ஒரு இது. ஓகேவா, அடுத்தது நீர்க்கோலம் போடப்படாது. நமக்கு என்ன பண்ணுவோம், எங்கேயாவது தண்ணி இருக்கும், சில பசங்க தண்ணி எடுத்து இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்ணாடியில் பண்ணுவாங்க, இதில் பண்ணுவாங்க, டேபிளில் பண்ணுவாங்க, நீர்க்கோலம் போடப்படாது. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்லுங்க. சரி, அதோட நான் வந்து ஒரு குட்டி கதையோடு சொல்லி அது வந்து முடிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், டெய்லி நைட்டில் எழுந்திரிச்சு ஊரை சுற்றி பார்க்க போடுவார். ஊரில் யாருக்கு என்ன கஷ்டம் அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவார். ஒரு வீட்டில் என்ன ஆகுது, ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்த அழுதுகிட்டே இருக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கதவை திட்டுறாரு, ஏம்மா ரொம்ப நேரமாக குழந்த அழுகுதே, அது என்னன்னு கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்க அந்த குழந்தைகிட்ட என்ன ஆச்சு, எல்லாம் அது பேசுகிற குழந்த, அது என்ன சொல்லுது, ஒரு குட்டியாக என்ன பண்ணுது, ஒரு இது வச்சுருக்கு, ஒரு யானை. அந்த யானை வந்து இது பானைக்குள்ளே போயே ஆகணும், பானைக்குள்ளே போயே ஆகணும் அப்படிங்குது. அப்போ வந்து இந்த அது அது வச்சுருக்கதோ வந்து குட்டி பானை, அந்த யானையோ பெரிய யானையாக இருக்குது, அது எப்படி அதுக்குள்ளே போகும் அப்படின்னோடனே அவங்க, இது எப்படிங்க போகும், இது இப்படி அழுகுது, இது நம்ம இதுக்கு என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா கரெக்டாக, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், குழந்தைய அழுக விடுறீங்க, உங்களை மேலே வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதான் அவங்கள செக் பண்ண வந்தேன்ட்டு அவர் போயிடுறார். போயிட்டு அவங்க சபையில் ஒரு கெட்டிக்கார மந்திரி இருக்கார், அவர்கிட்ட போய் கவலைப்பட்டிருக்காரு, நான் என்ன, நான் வேஸ்ட்டு, ராஜாவாக இருந்தேன் ரொம்ப வேஸ்ட்டு, இந்த மாதிரி மக்களோட கஷ்டத்தெல்லாம் என்னால் தீர்க்க முடியல, நேற்று வந்து நகர்வலம் போனேன், ஒரு வீட்டில் அழுதுச்சு, இப்போ அந்த கதவை தட்டி கேட்டால் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன்னா இதை கூட என்னால் அவங்கள தான் மேலே தப்பு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இதை கூட என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறார். அந்த மந்திரி வந்து கெட்டிக்கார மந்திரி, ஒன்றுமே இல்லை, அவங்கள வர சொல்லுங்கள் ராஜசபைக்கு, அந்த குழந்தை சொன்ன மாதிரியே பானைக்குள்ளே யானையை புகுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க வராங்க, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த குழந்தை நிப்பாட்டவே இல்லை, சொன்னதே சில குழந்தைங்க புரியாமல் அடம்பணும், அது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம போட்டு அது குழந்தைய அப்போ தான் வேகமாக இன்னும் கொஞ்சம் அடிக்கிறது, இன்னும் கொஞ்சம் அது மேலே அப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் நேரம் விடணும், முகத்தை கழுவணும், கொஞ்சம் தண்ணி குடிக்க வைக்கணும், அதோடைய மைண்டை வந்து மாற்றணும், மாற்றி வேறு எதுக்கு அது பிடிச்ச விஷயமா செய்யணும், அப்புறமே நம்ம விஷயத்துக்கு அதுக்கு வரணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு குழந்தைங்களை துன்புறுத்தக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் காணும்னாலும் கொஞ்சம் நேரம் விட்டுறணும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அப்புறம் நமக்கு அந்த எங்கே வச்சோன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு ஞாபகம் வரலைனாலும் கொஞ்சம் நேரம் விட்டுறணும்,
இப்போ அப்பத்தாவுடைய பழக்கம்லாம் என்ன தெரியுமா, ஏதாவது யாராவது தவறாக சொல்லிட்டானா அப்போ தான் என்னத்துமா சொல்லுவேன், அவங்கள விட்டேன்னு சொல்லுங்கள் விட்டேன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு புரியவே இல்லை. அப்புறப்பறம் என் கூட பழகிறவங்க ஆச்சி வந்து நம்ம தவறாக ஏதோ சொல்லிட்டோம் அதுக்கு தான் விட்டேன்னு சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு. அப்பத்தாவுடைய பழக்கம் என்னென்னா எதுனாலும் உடனே கொஞ்ச நேரம் உடனே என்ன பண்ணுவேன், ஒரு ஒன்றே கால ரூபா சாமிக்கு எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு இங்கே போயிருந்தோம், வந்து காவிரி பொம்பட்டம் போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு மந்திரம் சொன்னாங்க, அதாவது ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு அடிக்கடி நம்ம வீட்டில் பெரிய சாவி தான் வச்சுருப்போம், அந்த காலத்தில் சாவியை தான் எங்கேயாவது வச்சுருவோம், அங்கே வச்சுருவோம், இங்கே வச்சுருவோம், இங்கே வச்சுருவோம், வண்டி சாவியை, வீட்டு சாவியை, கதவு சாவியை. அப்போ ஒரு சாவிக்கு தான் அந்த மந்திரம், ஆனால் இந்த மந்திரம் இப்போ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஆனால் அப்போ தவிர்க்க அது ஞாபகம் வராது, எனக்குங்கிறப்ப அது ஞாபகம் வராது, புரியாமல் தேடிக்கிட்டு புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதாவது என்ன சொல்கிறது, காசி விஸ்வநாதா, காலபைரவா, காணாமல் போன பொருளும், கைமறதியாக வச்ச பொருளும் கிடச்சிடணும் அப்படின்னு மூணு தடவை சொல்லணுமா. மூணு தடவை சொன்னால் என்னாகுமா, அந்த பொருள் உடனே ஞாபகத்துக்கு வருமா. அது அதான் எனக்கு அப்போ தவிர்க்க அந்த மந்திரம் மற்றவங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு ஞாபகம் வராது. இன்னொரு தடவை சொல்லுவா, காசி விஸ்வநாதா, காலபைரவா, காணாமல் போன பொருளும், கைமறதியாக வச்ச பொருளும் கிடச்சிடணும் அப்படின்னு மூணு தடவை சொல்லிவிட்டு உடனே அந்த பொருள் எங்கே வச்சோம் நமக்கு ஞாபகம் வச்சிடும். நான் தொலைஞ்சு போன பொருளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி தொலைஞ்சு போன பொருளெல்லாம் கிடச்சிருக்கு. அந்த மந்திரத்தை இப்போ குட்டீஸ் எல்லாம் உங்கள மாதிரி குட்டீஸ் பரிச்சைக்கு சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்னா சொல்கிறாங்க கிடச்சிடணும். அது வந்து எங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, காசி விஸ்வநாத காலபைரவா, எங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே கிஃப்ட் கிடச்சிடணும், எங்களுக்கு பரிச்சை நல்லா எழுதணும், எல்லாத்துக்குமே அந்த நம்பிக்கை தான், அந்த மந்திரங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வேறு ட்ராக்கில் போகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டியாக ஒரு யானை, அவங்க வீட்டில் பெரிய யானை இருந்துச்சு, இவர் நினச்சிக்கிட்டார் பெரிய யானையே அந்த குட்டி பானைக்குள்ளே போகணுன்னு குட்டியாக ஒரு யானை கொண்டு வந்து, அந்த குழந்தை குட்டி யானை பெரிய யானை அதெல்லாம் தெரியாது, குட்டியாக ஒரு யானையை கொண்டாந்து ஒரு பெரிய பானையில் அது உள்ளே போயிட்டு போயிட்டு வரும், அது ஹாப்பியாக, வெரி குட் வெரி குட் வெரி குட். அம்மாக்கு தெரியவே இல்லை, பார்த்தியா பார்த்தியா ராஜா கரெக்டாக காமிச்சிட்டாரு, அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுதான். அவங்க அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கான், அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பிள்ளைங்க சொல்லையில் அது எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு இனிமையான ஒரு சுகமான ஒரு சந்தோஷம். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்தால் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஹஸ்பண்டுக்கு வந்து கெட்டிக்கார பொண்டாட்டியெல்லாம் பிடிக்காது, ஒன்றும் தெரியாத பொண்டாட்டி தான் பிடிக்கணும். அதே மாதிரி டீச்சர்கிட்ட நம்ம வந்து ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு அங்கே மக்காயிருவோம், அங்கே வந்து டேலண்ட்டாக இருக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி மக்கு மாதிரி இருந்தால் அது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா, இன்னைக்கு பிடிச்சிருக்க அப்போ தான் சொன்ன விபூதி பூசுகிற விஷயம், அப்புறம் பானைக்குள்ளே யானை குழந்தை சொல்கிறத விஷயம், சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்தா. ஓகேவா, பிடிச்சிருந்தா எனக்கு நைட்டு வந்து ஏஞ்சல் மூலமா சொல்லுங்கள், அப்போ தான் வந்து வேறு மாதிரி இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன். ஓகேவா, பாய் பாய். ஓகே, குட், வாழ்க வளமுடன்.